கதரநேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எக்ஸ் குறியீட்டில் எப்படி நம்ம சிலம்பத்தை பயன்படுத்தி, அதாவது கம்பை பயன்படுத்தி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலும் ப்ளஸ் குறியீட்டில் வேறு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் பாருங்கள். இப்போ 45 டிகிரி கோணத்தில் கால் எடுத்து வைங்க, கம்பை பிடிங்க. குட். இப்போ எதிரியை முதல்ல இந்த கோணத்தில் தாக்க போகிறாங்க. ரெடி, வெளி வச்சு போடுங்க. குட். இப்போ அடுத்த கோணம், 1, 2, 3, 4, 5, 6, அப். இப்போ தொடர்ந்து, அதாவது ஒரு ஒரு கோணத்துலேயும் நம்ம வந்து இப்போ எப்படி பிரித்து பிரித்து பார்த்தோம், ஒரு ஒரு கோணத்தில் அதை எப்படி அடிக்கிறதுன்னு, இப்போ தொடர்ச்சியாக எப்படி வந்து ஒரு ஒரு கோணத்துலையும் பண்ணுறது அப்படிங்கிறத இவங்க செய்து காட்டுவாங்க. இப்போ பாருங்கள், ரெடி, காலை இடது காலை எடுத்து 45 டிகிரி கோணத்தில் போடுங்க. ரெடி, ஸ்டார்ட். இப்போ தொடர்ச்சியாக இவங்க வந்து செய்கிறாங்க, எதிரியை தாக்குறாங்க. ஸ்டார்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளஸ் குறியீடு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ளஸ் குறியீட்டில் எப்படி நம்ம வெளிவீச்சு போடுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பகில் எப்படி நம்ம அடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் இணைக்க போகிறோம். இப்போ எப்படி இணைக்கிறது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு எதிரியை நம்ம வந்து தாக்குறோம். இந்த டைரெக்ஷனில் இந்த கோணத்தில் தாக்கிட்டு இருக்கோம். தாக்கி முடித்தோன்னே இதே கோணத்தில் பகில் இப்போ கவனிங்க, திரும்பி பின்பக்கம் வந்து வெளிவீச்சு. இப்போ கவனிங்க, அதாவது உங்களோட தோள்பட்டை சைடு, உங்கள் பின்னங்கால் தோள்பட்டை சைடு வரப்போ கம்பை நிப்பாட்டி திருப்பி முன்னோக்கி சென்று பகில் அடிக்கிறோம். திருப்பி மறுபடியும் வெளிவீச்சு. திருப்பி மறுபடியும் கவனிங்க, உங்கள் பின்னங்கால் பக்கம் கம்பு வரப்போ ஒரு பகில். திருப்பி உங்கள் பின்னங்கால் பக்கம் தோள்பட்டை வரப்போ ஒரு பகில் அடித்து வரோம். இப்போ இது ஒரு ப்ளஸ்ஸு முடித்தாச்சு. முடிச்சுட்டு திரும்பி நம்ம வருகிறோம். இப்போ இதுக்கு அடுத்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த கோணம், இதுக்கு முன்னாடி செய்த நம்மளோட வலது பக்கம் சைடு. இப்போ கவனிங்க, திருப்பி பகில், திருப்பி அப், அவ்வளோதான். இப்போ ஒரு வெளிவீச்சு போட்டோம். இந்த வெளிவீச்சு போட்டுட்டு திருப்பி இதே கோணத்தில் போய் பகில் அடித்து திருப்பி பின்னம் பக்கம் வரவங்கள வெளிவீச்சு போட்டு தாக்குறோம். இதுதான் இதோட பாடம். இது ப்ளஸ் குறியீட்டில் விட இன்னொரு பாடம். இதை இப்போ இவங்க செய்து காட்டுவாங்க, இதை பார்த்து கற்றுங்க. இப்போ கவனிங்க, இப்போ ப்ளஸ் குறியீட்டில் நம்ம பாடம் பார்த்தோம், வெளி சுற்று பகில் எப்படி இணைக்கிறதுன்னு. இப்போ அதை அவங்க செய்து காட்டுவாங்க. ரெடி, ஸ்டார்ட். இந்த பகிலை நம்ம இதே இடத்துல தேக்கிறதுக்கு கூட நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ இவங்க பண்ணுறது வந்து தாக்குறதுக்கான பகில், இது இதை நம்ம தேக்கிறதுக்கும் நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ இது வந்து ஒரு ப்ளஸுக்கு பாதி. இப்போ இந்த ப்ளஸ்ஸு முழுமையாக பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். கால் படத்தில் ப்ளஸ் குறியீட்டில் நம்ம எப்படி வெளிவீச்சு போடுறது, எப்படி பகில் போடுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து எப்படி வந்து என்ன அப்படின்னா, ஒரு எதிரியை வந்து வெளிவீச்சு மூலமாக தாக்கிட்டு பகில் மூலமாக தேக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இவங்க பண்ணுவாங்க பாருங்கள், இவங்க முழுமையான கால் படத்தையும் செய்வாங்க. இப்போ கவனிங்க, ப்ளஸ், ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு எதிரியை தாக்குறாங்க, இப்போ அவங்கள போய் பகில் போட்டு அவங்கள மறுபடியும் தாக்கிட்டு பின்னாடி இப்போ ஒரு எதிரியை மறுபடியும் தாக்குறாங்க. அதே மாதிரி நாலு கோணத்தில் செய்வாங்க. அந்த நாலு கோணத்தை செய்து முடித்ததுக்கப்புறம் திருப்பி அதே நாலு கோணத்தில் மறுபடியும் எதிரிகளை தாக்கிட்டு வருவாங்க. இப்போ நாலு கோணத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க, திருப்பி ஆரம்ப நிலைக்கு, தொடக்க நிலைக்கு அவங்க வராங்க. இந்த நிகழ்ச்சியில் எக்ஸ் குறியீடையும் ப்ளஸ் குறியீடையும்
பயன்படுத்தி எப்படி நம்ம பாடம் செய்யறது அப்படிங்கறத பார்த்தோம். இதோட அடுத்த தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. நன்றி.